எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சரவணன் விக்ரானுக்கும் மணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு நேற்று லைவில். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் அர்ச்சனாவே நம்பியிருக்கலாம் போல், அவளாச்சு என்னை வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கா, ஒரு உரைக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கா. அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து அப்போயே ஒரு ரகசியம் மாதிரி, அது நான் எடுத்துருக்கணும். அந்த ரகசியத்தை எடுத்து நான் வந்து விளையாண்டுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா நான் ஒழுங்காக விளையாண்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன விதமாக இருக்கட்டும். அப்புறம் மணி அந்த ஆண்டி வந்தாங்கள்ல, யூஎஸ்ஏ ஆண்டி, அந்த ஆண்டியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமாக கலாய்ச்சி விட்டார் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம். ஸோ விக்ரம் வந்து மனம் உடைஞ்சு போயிட்டார். ஏன்னா விக்ரமுடைய அப்பா வந்து சொன்ன பிறகும் இவன் வந்து மாயாக்கிட்டேயும் புண்ணியாக்கிட்டேயும் போய் சாரி எங்கள் அப்பா தான் சொன்னால் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். இன்றைக்கி அவங்க தங்கச்சி வந்துட்டு ஏன்டா நீ போய் மன்னிப்பு கேட்குற, நீ இப்போ நான் போய் பேசிட்டு போனோன்னே திருப்பி போய் மன்னிப்பு கேட்பேன் என் தங்கச்சி வந்து அப்படி தானே, அப்படிலாம் பண்ணாதரா, நிஜமாகவே அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, நீ தயவு செஞ்சு மாயாக்கிட்ட பேசிடா, அதை பூர்ணிமாட்ட கிட்ட கூட பேசிக்கோ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனால் மாயாக்கிட்ட நீ பேசின அப்படின்னா அவள் தான் அவன் சோழியை முடிச்சு விடுவேன்டா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் அவனுக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு, உண்மையிலேயே அவங்க அப்படி தானா அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறான். அர்ச்சனா சொன்ன அந்த பலியாடு மேட்ரு, அப்புறம் வந்து பூர்ணிமா கூட உனக்காக நின்றுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒரு இடத்த வந்து அவன் ஃபோட்டோவை வந்து உயர்த்தி அர்ச்சனா ஃபோட்டோவை தாழ்த்தி புள்ளி கேங்கு இவங்களும் ஒரு புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்லி பூர்ணிமா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் மாயா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. நிக்சனையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஜோவிக்காவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்தையுமே அவன் அப்போ தான் டீகோட் பண்ணுறான், ஓ ஓகே இப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் என்னை முட்டாளாக்கிட்டாங்கடா, இதை போய் நான் கேட்கணும்னு ஒரு தோணுது எண்ணம், ஆனால் கேட்டால் எனக்கு வந்து வேறு மாதிரி ஆயிரும், எனக்கு அதான் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் கேட்கவே வேணாமா சொல்லு நீ அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட கேட்குறாரு. உடனே மணி வந்து அதெல்லாம் வேணாண்டா, இவ்வளோ தூரம் நீ முடிச்சிட்டல, இனிமேல் விட்டு உன்னுடைய கேம் நீ வந்து விளையாடு, நீ என்ன தான் இருந்தாலும் நீ இப்போயாச்சும் உனக்கு உன் தங்கச்சி உருவத்தில் வந்து சொல்லியிருக்காங்களே, இல்லைடா எனக்கு வந்து யோசனையாக இருக்குது, ஒன்று கேட்கணும் போலேயும் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம் எதுக்கு நம்ம அப்படியே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது பூர்ணிமா அப்போ வரல வராங்க. வந்துட்டு என்ன வைக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஒன்றும் இல்லை நான் அப்புறம் வரேன் சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுறான். ஸோ இப்போ வந்து அவன் மாயாக்கிட்டேயும் உட்காரல, பூர்ணிமாக்கிட்டையும் உட்காரல, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஓகே கேம் வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த தங்கச்சி, இனிமேல் நீ அவன் கூட சேர்ந்து ஆடினா நீ வந்து ஜெயிக்க முடியாது, நீ தனியாக ஆடி உன் பேரை மாற்றிட்டு வா, நீ நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ கூட அவன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கிட்ட தான் வந்து கேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் மாயாக்கிட்ட போய் இதை ஸ்ட்ரைட்டாக கேட்டு கிளாரிட்டி கொடுக்குவா, ஏன்னா மாயா பொறுமையாக என் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி நாக்கு கொடுக்குற மாதிரி நான் கேட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். மணி இல்லைன்னு சொன்னவனே கூட அவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிடலாம். எனக்கு என்ன ஒரு மிஸ்டேக்னா இங்கே அர்ச்சனா பலியாடுன்னு சொன்னப்போ அவ்வளோ தூரம் கத்தி பேசின நம்ம சரவணன் விக்ரம் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் சொல்லியும் மாயா பூர்ணிமாட்டை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி வந்து நான் போய் பேசவா வேணாமான்ட்ருக்கான். உனக்கு திராணி இருந்தால் இப்போ நீ போய் மாயா பூர்ணிமா அடிச்சுன்னா நீ தான் வந்து இந்த வாரம் சேவ், ஏன் நீ பண்ண மாட்டுற, ஒரு சீன் ரேட் பண்ணலாம்ல, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீ பாயிண்ட்ஸ் வைக்க வேண்டியது உன் தங்கச்சி அவ்வளோ பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்காள், 5 ஸ்டாருக்கு நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க, சந்தோஷப்படல அந்த பாயிண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட் எடுத்து நீ வந்து பேச வேண்டியதானே, அதெல்லாம் பேச மாட்டான், அதனால தான் இவன் வந்து வெளியே போயிடும் அந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. சரியா, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு அவங்க தங்கச்சியோ இல்லை அவங்க அப்பாவோ வந்து கண்டஸ்டண்டாக வந்திருக்கலாம், விக்ரமுடைய அக்காவோ அப்பாவோ. அடுத்து மணி, அந்த ஆண்டி என்னடா ஆண்டி புரிஞ்சிக்கவே மாட்டேது ஆண்டி அப்படின்ற மாதிரி ஆண்டியை போட்டு உரி உரின்னு உரிக்கிறான். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களோட நான் வந்து அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு அந்த புள்ளி கேங் கூட அவள் சேர்ந்துடக்கூடாதுன்றக்காக ப்ரொடெக்ட் பண்ணண்டா, அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் தான்டா, அவங்க ரொம்ப டேஞ்சராக இருந்தாங்க, அதுக்கடுத்து இப்போ நான் சொல்கிறது கூட இல்லைடா, முதல் 2-3 வாரம் நானே ஒத்துக்கிறேன் இருந்துச்சு, ஆனால் அவள் கேமை நான் எந்தளவுக்கும் பாதிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்டு தான், எனக்கு தெரிஞ்சு மணிரவினா ரொம்பலாம் இல்லைங்க, இந்த நிக்சன் ஐசுமாரெலாம் இல்லை இல்லை, அவங்க எப்படி போனால் கூட கரெக்டாக தான் விளையாடுவாங்க, அதை வந்து நியாயப்படுத்தி பேசினார். ஆனால் அவர் பண்ணதை தப்புன்னு ஒத்துருக்கணும் மணி, அந்த முதல் 1-3 வாரம் நான் தப்பு பண்ண தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது, அதை மட்டும் அவர் ஒத்துக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நிறுவலாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். இதுதான் நடந்துச்சு கைஸ். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். குட் பை.